வணக்கம் நேயர்களே, நியூஸ் 18 தமிழ்நாடுவின் யாவரும் நலம் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் நித்யகுமார். இன்றைய நிகழ்ச்சியில சர்க்கரை நோயில் இருந்து எப்படி தப்பிப்பது, சர்க்கரை நோய் ஒருத்தருக்கு வந்தா என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கோ, டயபெட்டிஸ் எப்படி கண்ட்ரோலா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில விவாதிக்க இருக்கோம். இன்னைக்கு ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க நீரிழிவு நோய் நிபுணர் டாக்டர் புஷ்பா, அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். சோ நேர்களாக நீங்கள் உங்களுடைய கேள்விகளை சந்தேகங்களை ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்களுடைய கேள்விகளை டாக்டர் கிட்ட நேரடியாக கேட்டுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். டாக்டர், பொதுவா இப்ப சர்க்கரை நோய்க்கு வந்து யாருக்கெல்லாம் வரலாம், வந்தா அதுல இருந்து எப்படி நம்ம எஸ்கேப் ஆகிறது, தப்பிப்பது எப்படி டாக்டர்? சர்க்கரை வியாதி வந்து யாருக்கு வரலாம்னா, நான் இந்தியன் இருந்தாலும் சர்க்கரை நோய் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா. ஏசியன்ஸ், ஏசியாவை பிரிந்தவங்க எல்லாருக்கும் சர்க்கரை நோய் யூஎஸ்ல, யூகேல, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க விட ரொம்ப ரொம்ப அதிகம். அதுல சைனா தான் இப்போதுக்கு ஹையஸ்ட், அடுத்து இந்தியா பின்னாடியே போகுது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது. அடுத்தது நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறிடுச்சு. முன்னாடி காலத்தில் எல்லாரும் நல்லா உடற்பயிற்சி செய்வாங்க, அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பார்ப்பாங்க. ஆனால் இப்போ நமக்கு அப்ளையன்சஸ் எல்லாமே அதிகம், வண்டி எல்லாம் ஆட்டோமேட்டிக் எல்லாமே நிறையா போயிடுச்சுனால அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப குறைஞ்சிருச்சு, உடற்பயிற்சி ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ உடற்பயிற்சி குறைஞ்சதுனால, ரெண்டாவது நம்ம சாப்பிட்றது பார்த்தா சாப்பிடுற வகை டைப் ஆஃப் ஃபுட் நம்ம எடுக்கிறோம், ஸ்வீட் அதிகமாக உள்ளது, ஃபேட் எண்ணெய் எல்லாம் அதிகமாக இருக்கிறது சாப்பிட்றோம். ஸோ அந்த சாப்பாடுனால, அந்த மாறுதல்னால யூஸ்வலாக வந்து எந்தெந்த ஊரில் என்ன வளருது அதுதான் நமக்கு பெஸ்ட்டு, அது விட்டுட்டு நம்ம வேறு இடத்துல என்ன நல்லாயிருக்கு அது பார்த்து பார்த்து சாப்பிட்றோம். ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் நிறையா போயிடுச்சு. ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர், வெளியில் போய் சாப்பிட்றது, அந்த வெளியில் சாப்பிட்ற ஐட்டம் எல்லாத்துல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உண்டு. ஸோ அது நம்ம உடம்புக்கு நல்லாவே இல்லை, அது மாதிரி சாப்பிடக்கூடாது. உடற்பயிற்சி. மூணாவது ஸ்ட்ரெஸ். லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும், வேலை நல்லா வேலை பார்க்கணும், நிறையா காஸ்ட் சம்பாதிக்கணும். ஸோ அந்த மென்டாலிட்டி வந்த உடனே அந்த ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. காம்படிஷன் நிறைய ஆயிடுச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் காம்படிஷன் நிறையா. ஸோ இதெல்லாம் மூணு தான் முக்கியமானது காரணம் சர்க்கரை வர்றதுக்கு. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நேர் லைனில் இருக்காங்க கரூர்ல இருந்து. வணக்கம் கங்கா தேவி. வணக்கம் மேடம். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங், சொல்லுங்கம்மா. எங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேத்துக்குமே வந்து டயபெட்டிஸ் இருக்குங்க மேடம். சரி. சோ வந்து எங்களுக்கு இப்போதைக்கு வந்து இல்ல, டயபெட்டிஸ் பண்ண இல்ல, வராம பாத்துக்கணும்னா என்ன பண்ணணும் மேடம்? இப்போதைக்கு என்ன பண்ணலாம்? இந்த உங்களுக்கு இந்த உணர்ச்சி இருக்கு எனக்கு வரக்கூடாது, அது வந்து முக்கியமானது. எனக்கு வரக்கூடாது யோசிக்கிறீங்கல்ல, அது முதல்ல வச்சுக்கோங்க, அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. வராம இருக்கிறதுக்கு முதல்ல வந்து நீங்க சாப்பிட்றது கொஞ்சம் கண்ட்ரோலா பார்த்து சாப்பிடணும். ரொம்ப எண்ணெய் உள்ளது, ரொம்ப சுகர் உள்ளது சாப்பிட வேண்டாம். ரெண்டாவது நல்லா வெயிட் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. இப்போ உங்க வெயிட் எவ்வளவு இருக்கும்? 72 கேஜிஸ். ஏஜ் 41. ஹைட் வந்து 156. ஸோ 150 சென்டிமீட்டர்ஸ் ஹைட்னா உங்கள் வெயிட் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ கிட்ட இருக்கணும். ஸோ ஏற்கனவே நீங்கள் 20 கேஜி அதிகமாக இருக்கிறீங்க, சரிங்களா? ஓகே. ஸோ இதனால உங்களுக்கு சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகிடுது. ஸோ இப்போ நீங்கள் 70லேருந்து உடனே 50 கிலோ வர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் குறையணும். ஸோ அதுவும் நீங்கள் நேராக 50க்கு வர முடியாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10%, 70லேருந்து ஒரு 60-64 அந்த ரேஞ்சுக்கு வந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டயட் கண்ட்ரோல், ரெகுலர் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உடற்பயிற்சி, வாக்கிங்கு, உங்கள் வேலை, வீட்டுக்குள்ளே இருக்க வேலை எல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்கள் சுகர் கண்ட்ரோல் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் வரக்கூடாது, வராது சொல்ல முடியாது. ஸோ ரெகுலர் செக்அப் பண்ணிகிட்டே இருங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி அட்லீஸ்ட் உங்கள் பிளட் சுகர், சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரம் கழிச்சு, அப்புறம் இன்னொரு ஒரு ஆவரேஜ் சுகர் HbA1c சொல்லுவாங்க, அது மூணு பார்த்துக்கோங்க. வருஷம் வருஷம் அது பார்த்துக்கணும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஸ்ரீபெரும்புத்தூர் நடத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் வெங்கடேசன். மேடம் வணக்கம். மேடம் சொல்லுங்க. வெங்கடேசன் மேடம், நான் இங்க ஒரு சவிதா மருத்துவமனை ஒண்ணு இருக்குது இங்க ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கம். ஓகே. அங்க போய் சுகர் செக் பண்ணோம் சார். மேடம் ஓகே. 169 சொன்னாங்க மேடம். காலையில சாப்பிடாதீங்கன்னு போய் செக் பண்ண, அதுக்கப்புறம் மறுபடியும் மறுநாள் போய் செக் பண்ண 140 இருக்குதுன்னாங்க மேடம். அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் 120 வேற எங்களை போய் பாக்குற போது மேடம். அப்புறம் சாப்பிட்டு செக் பண்ணது 116 இருந்தாங்க மேடம். அதுதான் என்னன்னு தெரியல மேடம், சுகர் இருக்குதா இல்லையான்னு தெரியல மேடம். சோ உங்களுக்கு ஒரு ஒரு
வேற வேற நாள் சுகர் மாறி மாறி வந்திருக்கு அப்படிதானே? ஆமா மேடம். சரி, நீங்க எல்லாமே சாப்பிடாம பாத்தீங்களா இல்லனா சாப்பிடுறதுக்கு அப்புறம் பாத்தீங்க? கொஞ்சம் ஒரு ஒரு மீட்டருக்கு மாறி வரும். சரிங்க. அப்புறம் ரெண்டாவது, நீங்க நீங்க நைட் அதுக்கு ப்ரீவியஸ் நைட் டெஸ்ட் பண்றீங்க, அதுக்கு முன்னாடி நைட் என்ன சாப்பிட்டீங்க அதனால உங்க சுகர் மாறும். அப்படியே மேடம். மேடம் முன்னாடி நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி சுகர் அதிகமாகிறது, நான் சாப்பிட்டு டெஸ்ட் பண்றப்போ 120 116 அப்படி வருது மேடம். சரி, அது குளுக்கோமீட்டர்ல நம்ம கரெக்டா சொல்ல முடியாது. சோ நீங்க என்ன செய்யணும்னா, அந்த மேல கையில அந்த நரம்புல இருந்து ரத்தம் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. உங்க வீட்டில் இருக்கனவே யாராவதுக்கு, குடும்பத்தில் வேற யாருக்கு ஏற்கனவே சர்க்கரை இருக்குன்னா அப்போ உங்களுக்கு சுகர் இருக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மேபி உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ், சுகர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கு. நார்மல் விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் சர்க்கரை வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். அந்த ரேஞ்ச், அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் டயட் கண்ட்ரோல், எக்ஸசைஸ் அப்படின்னா உடற்பயிற்சி, சாப்பாடு கட்டுப்பாடில் சுகர் கண்ட்ரோல் வைக்கலாம். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் அடுத்த நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் சையத் நசீமுதீன். கையெல்லாம் மறுத்து போகுதுங்க, கையெல்லாம் எரிச்சல் உண்டாகுது, கால தூங்கும் போது கால எல்லாம் ஒரே வலி சரி, நீங்க அந்த மாத்திரை நடுவுல ரெண்டு நாள் சாப்பிடலன்னா சர்க்கரை இன்க்ரீஸ் தானே ஆகும். சர்க்கரை ஜாஸ்தி ஆனா அதனால இருக்கு பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும். ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் ஆயிருக்கு, அந்த மாத்திரை நீங்க தொடர்ந்து சாப்பிடணும். பிளஸ் சுகர் இருக்கு, ஏன்னா சர்க்கரை இருக்கு, ஹார்ட் டிசீஸ் இருக்கு, இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு அடுத்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாயிரும் நீங்க சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணலன்னா. சரிங்களா? அப்புறம் ரெண்டு நாள் நீங்க மாத்திரை போடாமையே இருக்கிறீங்க. இப்ப ஜுரம் வருது, ஜுரம் இருக்கும் போது நீங்க மூணு வேலைக்கு மாத்திரை போட்டாதான் ஜுரம் கண்ட்ரோல்ல இருக்கும். அதே நீங்க சுகர் அதே மாதிரி தான், ரெண்டு வேலைக்கு மாத்திரை சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு வேலைக்கு மாத்திரை சாப்பிடணும், அப்பதான் அது கண்ட்ரோல்ல வரும். அதனால அவங்க ரெண்டு வேலைக்கு சொல்றாங்க, மூணு வேலைக்கு சொல்றாங்க. ஓகேயா? தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க, சிவகாசில இருந்து. வணக்கம் முனிஷ். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி கேட்கலாம். என்னோட ஏஜ் வந்து 22 தான் ஆகுது, ஆனாலும் அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கேன். அது சுகரா என்ன அப்படிங்கற ஒரு டவுட் இருக்கு. ஓகே, அத பத்தி கொஞ்சம் கேட்கணும். ஓகேமா. யூரின் அடிக்கடி போகுது, அது சுகருக்கு ஒரு அறிகுறி. அது ஈஸியாவே நீங்க எப்போ வேண்டா எங்க வேண்டா செக் பண்ணலாம். ரெண்டாவது, யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி வரலாம். ஓகேயா டாக்டர்? பொதுவா இப்ப பிரெக்னன்சில வரக்கூடிய அந்த டயபெட்டிஸ் வந்து பிறக்க போற குழந்தைக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும், அது வந்து இப்ப அஸ் அ மதரா வந்து இதை எப்படி கண்ட்ரோலா வச்சுக்கலாம் டாக்டர்? மாசமா இருக்கும்போது டயபெட்டிஸ் இப்போ போப்போ இன்க்ரீஸ் தான் ஆகிட்டே போகுது. இது ரெண்டுமே, ஏன்னா ஏற்கனவே யங் ஏஜ்ல சுகர் அதிகமா இருக்கு. நிறைய பேருக்கு யங் ஏஜ்ல சுகர் இருக்கிறதுனால அவங்களே பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னா அடுத்து அவங்களுக்கு பிரெக்னன்சி டைம்ல டயபெட்டிஸ் வருதுன்னா அதுவும் ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் தான். அதே மாதிரி பிரெக்னன்சி இருக்கும்போது யூஸ்வலா 24-28 வீக்ஸ்ல டெஸ்ட் பார்ப்பாங்க, அப்போ இன்க்ரீஸ்டா இருக்குன்னா அதுவும் டயபெட்டிஸ் தான். ஸோ இவங்களுக்கு என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் முதல்ல என்ன ட்ரீட்மெண்ட்னா, முதல் ட்ரீட்மெண்ட் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். ஸோ அதே சேம் டயட் கண்ட்ரோல், எக்ஸசைஸ், ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணிடணும், ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, அது ப்ரெக்னென்சியில் யாருமே ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது, டயட் அண்ட் எக்ஸசைஸ். அதுக்கு தவிர ப்ரெக்னென்சி டைமில் இன்சுலின் தான் ட்ரீட்மெண்ட். ஓகே, தவிர்க்கிறதுக்கு வந்து அதே தான் டயட் கண்ட்ரோல். ஆனால்
ஏற்கனவே ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கு, நீங்க பிரெக்னன்சி ஆறதுக்கு முன்னாடியே ஒபீஸ் கொஞ்சம் வெயிட் அதிகமா இருந்ததுன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இது பிரெக்னன்சிக்கு முன்னாடி வரும்போது நம்ம ப்ரீ கன்செப்ஷன் கவுன்சிலிங் சொல்லுவோம். அதுனா கருத்திருப்புக்கு முன்பு கலந்து ஆலோசனைக்கு போகலாம். ஸோ அதுக்கு ப்ரீ கன்செப்ஷன் கவுன்சிலிங் போனால் திஸ் இஸ் இது ப்ரிவென்ட் பண்ணுறது, நம்ம தவிர்க்கலாம் டயபெட்டிஸ். ஓகே டாக்டர், அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் தணிகை. வணக்கம் மேடம், சொல்லுங்க தணிகை, உங்கள் சந்தேகங்கள் என்ன? பல்லு கட்டுறதுக்காக இம்ப்ளான்ட் அலர்ஜிக்காக போனேன் பல் பல்லாஸ்பத்திரிக்கு. ஓகே, அங்கே சுகர் இருக்கான்னு செக் பண்ண சொன்னாங்க. சுகர் வந்து ஆஃப்டர் ஃபுட்டு செக் பண்ணதில் 160 இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் HbA1c செக் பண்ண சொன்னாங்க, அதில் 4 இருக்கு அப்படின்றாங்க. இப்போ வந்து அவங்க பார்த்துட்டு திருப்பி ஒரு சுகர் டாக்டர் போய் பார்த்து ஒரு அப்ரூவல் லெட்டர் வாங்கணும் இம்ப்ளான்ட் அலர்ஜிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க மேடம்? HbA1c 4 இருக்குன்னா அது நார்மல் தான். சரிங்க, ஓகே. ஆஃப்டர் ஃபுட் வந்து 160 வந்திருக்கு. ரேண்டம் ஃபுட், ஆஃப்டர் ஃபுட் 160 இருக்கு. கன்ஃபார்ம் பண்றதுக்கு OGTT அப்படினா ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். வாய் வழியா குளுக்கோஸ் கொடுத்து ஒரு 75 கிராம் 75 கிராம் குளுக்கோஸ் கொடுப்பாங்க வெறு வயிறுல. அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங்ல, ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங்ல வெறு வயிறு ஒரு டெஸ்ட் பார்ப்பாங்க. அப்புறம் 75 கிராம் குளுக்கோஸ் தண்ணியில கலந்து கொடுப்பாங்க. அது குடிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு 1 hour 2 hours ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு வாட்டி ஒரு 2 மணி நேரமா டெஸ்ட் பார்ப்பாங்க. அந்த டெஸ்ட்ல ஏதாவது ஒரு வேல்யூ அதிகமா இருக்குன்னா உங்களுக்கு சுகர் இருக்கு அர்த்தம். அது நார்மலா இருக்குன்னா நீங்க நான் தாராளமா சக்கரை இல்ல வச்சுக்கோங்க. சோ அத புடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்ப இம்ப்ளான்ட் அலர்ஜி போணுமா மேடம்? அது ஒரு 1 day டெஸ்ட் தானே, காலையில பண்றீங்கன்னா மத்தியானம் ரிப்போர்ட் வந்துடும். டாக்டர் நேர் கேட்டிருந்தாங்க யங்ஸ்டர்ஸ் தான், அவங்க 20 இயர்ஸ் 22 இயர்ஸ் ஓல்ட். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ சுகர் இருக்குமா இருக்காதுன்னு ஒரு டவுட்ல இருந்தாங்க. ஒருவேளை அவங்களுக்கு சுகர் இருந்ததுன்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்து முன்னாடி ஃப்ரம் த பிகினிங் ஸ்டேஜ்ல வந்து தெரியும், செல்ஃப் மானிட்டரிங் பண்ணிக்கலாமா நமக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க? ஃபர்ஸ்ட் வந்து சுகருக்கு சிம்டம்ஸ் வந்து அதுதான் இருக்கிறதுல வேர்ஸ்ட். டைப் 2 டயபெட்டிஸ்ல 90% ஆஃப் த டைம் சிம்டம்ஸே இருக்காது, 90% சிம்டம்ஸே இருக்காது. சிம்டம்ஸ் மெயின் வந்து ரொம்ப டயபெட்டிஸ்னால வர சிம்டம்ஸ்னா அடிக்கடி யூரின் போகிறது, ரொம்ப தண்ணி தான் அடிக்கிறது, வெயிட் குறைஞ்சிட்டே போகும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெயிட் குறைஞ்சிரும். ஸோ அது மூணு தான் மெயினாக வந்து டயபெட்டிஸ்னால வர சிம்டம்ஸ். இது டைப் 1 தான் ரொம்ப காமன், டைப் 2 இருக்கலாம் ஆனால் டைப் 1 தான் ரொம்ப காமன். டைப் 2 வந்து ரொம்ப நாளாக கவனிக்காமல் அப்படியே விட்டாங்கன்னா அப்புறம் ரொம்ப சுகர் ஹை போயிடுச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு வந்துடலாம். டைப் 2 மோஸ்ட்லி சிம்டம்ஸே எதுவுமே இருக்காது. இல்லைனா யூஸ்வலாக இவங்க பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப டயர்ட்னஸ்ஸாக இருக்குது, டயர்டாக இருக்குது, மயக்கம் வருது, அது நம்ம டைரக்ட் டயபெட்டிஸ் சிம்டம்ஸ் சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வருவாங்க. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வேறு ஏதோ பிரச்சனை, யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ், வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன், காலில் ஏதோ ஒரு ஊசி குத்திருச்சு, இல்லை முள் குத்திருச்சு, அது ஆறில் இல்லைன்னா செப்டிக் ஆயிடுச்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லைனா ஒரு ஹார்ட் அட்டாக், சில டைம் ஹார்ட் அட்டாக்கே ஃபர்ஸ்ட் சிம்டம், ஸ்ட்ரோக் கை கால் வராமல் போயிருதுல, அதுதான் ஃபர்ஸ்ட் சிம்டம் ஆஃப் டயபெட்டிஸே இருக்கும், அப்போ தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஏற்கனவே காம்ப்ளிகேஷனோடு வருவாங்க, கை கால் நரம்புல நரம்பு தளர்ச்சி மாதிரி, அப்புறம் கை கால் ஊசி குத்துறது மாதிரி ஃபீலிங், இது எல்லாமே சுகர்னால சிம்டம்ஸ். சில டைம் அவங்க கிட்னி அஃபெக்ட் ஆகியே வருவாங்க, கண் அஃபெக்ட் ஆகி கண் பார்வை தெரியல, திடீர்னு கண் போயிடுச்சு. ஸோ அந்த பேஷண்ட்ஸ் வந்து காம்ப்ளிகேஷனோட வர்றாங்க. ஸோ அது ரொம்ப லேட் ப்ரெசன்டேஷன், ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. யங் ஏஜில் இப்போ சப்போஸ் உங்கள் ஃபேமிலியில் டயபெட்டிஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது, பேரண்ட்ஸ்க்கு இல்லைன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு, கூட பிறந்தவங்க யாராவதுக்கு, அத்தைக்கு மாமாக்கு அந்த மாதிரி சுகர் இருக்குன்னா நீங்கள் மோர் ப்ரோன் டு டெவலப் டயபெட்டிஸ். ஸோ அது அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும், வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒபிசிட்டி இருக்குது, டயட் நல்லா இல்லை, உங்கள் லைஃப் ஸ்டைல் ரொம்ப புவராக இருக்குன்னா நீங்கள் ரெகுலராக செக் பண்ணால் பெட்டர். நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம் டாக்டர், அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் விநாயகமூர்த்தி. மேடம் சொல்லுங்க. விநாயகமூர்த்தி உங்க கேள்வி என்னன்னு லவுடா கேளுங்க. சுகர் இருக்கு மேடம் எனக்கு. ஹலோ, சொல்லுங்க. தொடர்ந்து பேசலாம் விநாயகமூர்த்தி. சார் மேடம், லெஃப்ட் சைடு கை ஒரே பயரமா வலிக்குது மேடம், ஒரே ஒரு மாதிரி விருகுன்னு இருக்கு மேடம். டிரைவரா இருக்கு நானு. ஓகே,
என்ன சொல்றாங்க? சுகர் இருக்கு, டிரைவரா இருக்காரு, லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாரு டாக்டர். லெஃப்ட் ஹேண்ட் வலிக்குதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை நாளா வலி இருக்கு, வலி இருக்கும்போது உங்களுக்கு மூச்சு வாங்குதா, இல்லைன்னா வேலை பார்க்கும்போது அதிகமாக வலிக்குது, அது பார்க்கணும். ஏன்னா லெஃப்ட் சைடில் வலிக்குது, இல்லைன்னா மேலே உடம்புல எங்கே வலிச்சாலும் நம்ம ஒரு வாட்டி இசிஜி, நீங்கள் ஒரு இசிஜி பார்த்துக்கணும். ஏன்னா ஹார்ட் அட்டாக் வரும்போதே இந்த மாதிரி லெஃப்ட் சைட் கையில் வலி வரும். அடுத்தது சுகர்னால தசை கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம், ஸோ அது செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இசிஜி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. அடுத்து ஜாயின்ட் பெயின் வேறு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஸோ அது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹார்ட் அட்டாக் தான் ரூல் அவுட் பண்ணணும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர், அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க மணிகண்டன், உங்க சந்தேகங்கள் என்ன? வணக்கம் மேடம். மேடம் 4 வருஷமா எனக்கு சுகர் இருக்கு மேடம், டைப் 2 ரொம்ப, அதாவது 188 இருக்கலாம் இருக்கு சாப்பிட்ட பிறகு. இப்போ மெட்டியம் 500 சாப்பிட்டு இருக்காங்க சார், சாப்பிட்டு இருக்காங்க, சாப்பிட்டு இருக்கேன் மேடம். என்ன இருக்கிற டேப்லெட்டை இப்போதைக்கு சாப்பிடுங்க. சரிங்க மேடம். ஓகேயா? ஆனால் இன்னும் கொஞ்சம் டயட் கண்ட்ரோல் நல்லா பண்ணிக்கோங்க. சரி ஓகே மேடம். ஓகேயா? சரி டாக்டர், ப்ரீ டயபெட்டிஸ்னா என்ன? அந்த ப்ரீ டயபெட்டிஸ் வந்து யாருக்கு யாருக்கெல்லாம் அதிகமாக வர சான்சஸ் இருக்கு? டயபெட்டிஸ் வர மாதிரியே ப்ரீ டயபெட்டிஸ் இந்தியன்ஸ் எல்லாருக்கும் வர சான்ஸ் இருக்கு. ஒபிசிட்டி, உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வரும். அதே மாதிரி இந்த லேடிஸில் பிசிஓடி, பிசிஓடினா கருமுட்டையில் நீர் கட்டி வரும், அது நிறைய குட்டி குட்டி நீர் கட்டி வந்துடும் கருமுட்டையில். ஸோ அந்த பிசிஓடி இருக்கவங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ். ஸோ ப்ரீ டயபெட்டிஸ் எப்படின்னா டயபெட்டிஸ்க்கு வர முன்னாடி ஸ்டேஜ். இது ரெண்டு மாதிரி, ரெண்டு தான். ஒரு இம்பேர்ட் ஃபாஸ்டிங், ஃபாஸ்டிங் மட்டும் அதிகமாக இருக்கும், மற்ற எல்லாம் சுகர் நார்மலாக இருக்கும். ஃபாஸ்டிங் மட்டும் பார்த்தா, வெறும் வயிறு பார்த்தா அது மட்டும் அதிகமாக இருக்கும். ஆனால் அது 100 மேலே அண்ட் 125 125 125 இருக்கும் அந்த சுகர். அப்போ நம்ம இம்பேர்ட் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ், அது ப்ரீ டயபெட்டிஸ். அதே மாதிரி இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ், அதுனா சாப்பிட்றதுக்கு அப்புறம், ஆனால் அது வந்து ஜிடிடி பார்த்து தான் டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஜிடிடிக்கு அப்புறம் 2 hours வேல்யூ வருது இல்லை, அந்த 2 hours அப்புறம் வர வேல்யூ 140 200 இருக்குன்னா அது நம்ம திருப்பி ப்ரீ டயபெட்டிஸ் அந்த கிளாசிஃபிகேஷனில் வரும். ஸோ அப்போ தான் ப்ரீ டயபெட்டிஸ். ஸோ யார் யாருக்கு வரலாம்னா யாருக்கு வேண்டாம் வரலாம். ஆனால் மெயினாக வந்து எப்படி நம்ம தடுக்கலாம்னா, ப்ரீ டயபெட்டிஸ் எதுக்கு இம்பார்ட்டன்னா, இது டயபெட்டிஸ் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் மெடிசன் எடுக்க தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் நீங்கள் டயட்டு, எக்ஸசைஸ், நான் ஃபர்ஸ்டே சொல்கிற மாதிரி டயட், எக்ஸசைஸ், ஸ்மோக்கிங் பண்ணாமல் பிடிக்க, பீடி சிகரெட்டாக பிடிக்கக்கூடாது, ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் நிறுத்திட்டு, ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு அது பண்ணிங்கன்னா அது இது ரிவர்சிபிள். ஏன்னா இது யூ கேன் திருப்பி நார்மலாக போயிடும். ஆனால் இந்த ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் சப்போஸ் நீங்கள் டயட், எக்ஸசைஸ் எல்லாம் சொல்கிறதே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, ஆனால் ஸ்டில் அப்போ கூட திருப்பி நார்மல் வரலனா அப்புறம் பெட்டர் மெடிசன்ஸ் ஆட் பண்ணுறது. நிச்சயமாக டாக்டர், தொடர்ந்து பேசும் இடத்து நேரில் இருக்காங்க. வணக்கம் அழகேசன். வணக்கம் மேடம், சொல்லுங்க. அழகேசன், சுகர் இருக்கு, சுகர் 4-5 இருக்குது. இப்போ வந்து கால் பாதம் வந்து மரத்து போயிருக்குது, மெத்த மாதிரி இருக்குது, கால் அடி பாதத்துக்கு அடியில் உணர்வு இல்ல, மறந்து போயிருக்கு காலு. சரி, உங்க சுகர் கண்ட்ரோல் எப்படி இருக்கு? 220 வரை இருக்கு. காசினி கீரை இது குடிக்கிறேன், கஷாயம் இப்ப நார்மலா இருக்கு. ஆனா அந்த பாதம் மறந்து போயிருக்கு, அதுக்கு என்ன செய்யலாம், என்ன செஞ்சாலும் அது சரி வர மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் வந்து உங்க சுகர் 200 மேல இருக்கு சொல்றீங்க. சுகர் அதிகமா இருந்தாலும் அந்த நரம்பு அஃபெக்ட் ஆகும், நரம்பு பாதிக்கப்படும். சரிங்களா? இப்ப 6 தான் 6 ஃபர்ஸ்ட் சுகர் கண்ட்ரோல் பண்ணி பாருங்க. முக்கால்வாசி பிரச்சனை சுகர் கண்ட்ரோல் பண்ணாவே நல்லா ஆயிரும்.
ஆனா நீங்க சொல்றீங்க அது எதுவுமே உணர்ச்சியே ரொம்ப குறைஞ்சிருக்குன்னா ரொம்ப நாளா சுகர் கண்ட்ரோல் இல்லாதனால அந்த நரம்பே ரொம்ப அஃபெக்ட் ஆகி சரி ஆகாத ஸ்டேஜுக்கே இருக்கலாம். சோ அதுக்கு சில நீங்க ஊசி போட்டா உங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் வரும், இன்சுலின் ஊசி போட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் வரும். வணக்கம் விஜயலட்சுமி. ஆனா குறைய மாட்டேங்குது. சரி, அப்பனா நீங்க போடுறீங்க இன்சுலின் 10ல. உங்க வயசு என்ன சொன்னீங்க? 43. 43. 5 வருஷமா சுகர் இருக்கா? ஆமா. சரி, மாத்திரை போடலையா, வெறும் இன்சுலின் தான் போடுறீங்க? டேப்லெட்டும் எடுத்துக்கறேன். டேப்லெட்டும் எடுக்கறீங்க, இன்சுலின் போடுறீங்க, ஒரு வேளை மட்டும் போட்டுக்கறேன். ஆனா சுகர் குறையல. ஆமா. சாப்பாடு எப்படி சாப்பிடுறீங்க? ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்களா? டீ காஃபில டீ காஃபில சக்கரை போடுவீங்களா? அது கொஞ்சம் அரை ஸ்பூன் போட்டுக்கிறது. அது கொஞ்சம் தானே பிரச்சனை. கொஞ்ச நாள் நீங்க அந்த கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்தி பாருங்க. சரி சரிங்களா. அப்புறம் அந்த பொரிச்சதை எல்லாம் சாப்பிடாம இருங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்க டயட் கண்ட்ரோல் பாத்துக்கோங்க. நீங்க சாப்பிடுறீங்க விட கொஞ்சம் குறைச்சிருங்க. இப்ப சப்போஸ் நீங்க காலையில எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க? வணக்கங்க. சொல்லுங்க பாலமுருகன், கேள்வி என்ன? என்னுடைய மிஸ்ஸஸ்க்கு வந்து வயசு 45 ஆகுதுங்க. அவங்க டயபெட்டிக் பேஷண்ட்டுங்க. 40 வயசுல இருந்து அவங்க டயபெட்டிக் பேஷண்டா இருக்கிறாங்க. எங்க பையனுக்கு இப்ப 18 வயசுங்க. +1 படிக்கிறாங்க. அவருடைய வெயிட் வந்து இப்ப 92 கிலோ வெயிட் இருக்கிறான் பையங்க. ஹைட் வந்து 172 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிறான். இப்ப நாங்க வந்து ஒரு டயட்டீஷியனை கேட்டோம், பையனுக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்னன்னு சொன்னோம். அவங்க வெயிட்டை குறைக்கிறதுக்கு சில இதெல்லாம் சொன்னாங்க. ஆனா பையனுக்கு உடனே சடனா நீங்க வெயிட் குறைக்க கூடாது, குறைச்சீங்கன்னா பையன் டயபெட்டிக் பேஷண்டா மாறிடுவான்னு சொல்றாங்க. இப்ப எப்படி பையனுடைய வெயிட்டை நாங்க குறைக்கிறது? இப்படி சடனா வெயிட்ட குறைச்சோம்னா வந்து டயபெட்டிக் பேஷண்ட் ஆவாங்களா? இது சாத்தியமாகுமா? இதுதான் என் டவுட்ங்க எனக்குங்க. சடனா வெயிட் ரிடியூஸ் பண்ணா டயபெட்டிஸ் பேஷண்ட் ஆக மாட்டாங்க, ஆனா வேற பிரச்சனைகள் வரலாம். சோ கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் பண்ணணும். எதுமே திடீர்னு நம்ம நிறைய பண்ண கூடாது. சாப்பிறது திடீர்னு நிறைய சாப்பிட கூடாது. அதே மாதிரி வெயிட் குறைக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா திடீர்னு குறைச்சிங்கன்னா அது திடீர்னு குறைச்ச வெயிட் அப்புறம் திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி இன்க்ரீஸ் ஆயிரும். சோ இப்ப ஒரு ஷார்ட் டேர்மா நீங்க பண்ண முடியாது. இப்ப வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ நீங்க வெயிட் ரிடியூஸ் பண்றீங்கன்னா அந்த மாதிரி டயட் எக்ஸசைஸ் அவங்க சொல்றாங்கன்னா அது தொடர்ந்து லைஃப் லாங் பண்ணணும். அப்பதான் அது யூஸ்ஃபுல். நீங்க ஒரு வருஷத்துக்கு பண்ணிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வெயிட் வந்து 92ல இருந்து 75 வந்துருச்சு, அதோட அப்படி விட்டுட்டு திருப்பி அதே பழைய லைஃப் ஸ்டைலுக்கு போயிட்டீங்கன்னா பழஸ் மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க, பழைய மாதிரி வேலை பார்க்காம டிவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் மறுபடியும் வெயிட் ஜாஸ்தி தான் ஆகும். சோ ஒரு நல்ல மருத்துவ ரீதியா நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா வெயிட் ரிடியூஸ் பண்ணுங்க சின்ன குழந்தைங்களுக்குங்க. மருத்துவ ரீதியாங்க இந்த மாதிரி ஒரு 18 வயசு பையன் 92 கிலோ வெயிட் இருக்கானா, மருத்துவ ரீதியா நம்ம எப்படி வந்து எதிர்காலத்துல வந்து வெயிட் கூடாம இருக்கிறதுக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ்ல எப்படி ரிடூஸ் பண்ணலாம் வெயிட் இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி? மெடிக்கல் டேர்ம் டயட் அண்ட் எக்ஸசைஸ் தான் சின்ன பசங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா பாத்துக்கோங்க. டாக்டர் போய் பார்த்துட்டு வேற ஏதாவது ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், தைராய்டு பிரச்சனை இருக்கலாம், குஷிங்ஸ் இருக்கலாம். ஸோ நிறைய தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம்ஸே இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அது கண்டுபிடிங்க, வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அதனால. ஏன்னா நிறைய கண்டிஷன்ஸ்ல வெயிட் ஜாஸ்தி ஆகும். ஸோ அது இல்லைன்னா அப்புறம் நீங்க டயட் கண்ட்ரோல் பார்க்கலாம். வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஒரு தைராய்டு பிரச்சனை இருக்கு, இல்லைன்னா குஷிங்ஸ் இருக்கு. ஸோ அது கூடிய மெடிசன் சாப்பிட்டாதான் வெயிட் குறையும். டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இவ்வளவு நேரமா நேரில் கேட்ட ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ரொம்ப பொறுமையா பதிலளிச்சிங்க. நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா அமைஞ்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ.
இன்றைய யாவரும் நலம் நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயினால் வரக்கூடிய விளைவுகள் என்ன, சர்க்கரை நோயில் வந்தனா என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், டாக்டர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயம் ஃபாலோ பண்ணாலே உங்களுடைய சர்க்கரை நோயை வந்து குணமாக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நாளைக்கும் டயபெட்டிஸ்ல வரக்கூடிய நிறைய டாப்ஸ் பத்தி விவாதிக்க இருக்கும். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.